தொடர்வது விரைவுச் செய்திகள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற விழாவில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் கலந்து கொண்டு 8 கோடி 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் முதியோர் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, மின்னணு குடும்ப அட்டை என 429 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திண்டுக்கல்லில் நடமாடும் நியாய விலைக் கடைகளை மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் முதற்கட்டமாக 4 நடமாடும் நியாய விலைக் கடை வாகனங்களை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் 56 வாகனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், இதன் மூலம் 28,819 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார். கோவையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி கார், செவித்திறன் குறைபாடுகள் உள்ள 4 பேருக்கு கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். தொடர்ந்து ஆட்சியர் ராசாமணி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். கொரோனா நோய் தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் உடல்நலம் குறித்து தொலைபேசி மூலம் கேட்டறிந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாக தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் விஜயகாந்த் உடல்நலம் பெற வேண்டும் என்று கூறியுள்ளனர். தில்லி கலவர வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட புதிய குற்றப்பத்திரிகையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிருந்தா காரத் உள்ளிட்டோரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தில்லியில் நடைபெற்ற கலவரத்தில் 53 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கலவரத்தை தூண்டும் வகையில் இவர்கள் பேசியதாக காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டியில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் மீட்புப் பணிகள் நிறுத்தப்படுவதாக தேசிய பேரிடர் மற்றும் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை 3 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர், 25 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். 3 நாட்களாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு வந்த பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு படையினர் இன்று பிற்பகல் வாக்கில் தங்களது பணியை நிறுத்திக் கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கும்.